ஏயு அக்ரி ஆர்கானிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கதிரி 18-12 நிலக்கடலை ரகத்துடைய 9வது அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். நம்மளுடைய ஏயு அக்ரி ஆர்கானிக்ஸ் சேனல் 15,000 சப்ஸ்கிரைபரை வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. இது வந்து கடந்த 5 வருடங்கள் எங்களுடைய உழைப்பு. இது வந்து என்னோட உழைப்பு மட்டுமல்ல, நம் எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு 20 பேர் பக்கம் இருக்காங்க. அவங்க எல்லாத்துடைய உழைப்பு தான் இந்த 15,000 சப்ஸ்கிரைபர்ன்றது. இப்போ நம்மளுடைய சேனலோட அடுத்தகட்ட நகர்வா நம்ம வந்து புதுசா கார்டனிங் அப்புறம் ஃபார்மிங் வீடியோஸ் இது ரெண்டுக்காகவும் ஒரு சேனல் வந்து உருவாக்கியிருக்கோம். அதுதான் வந்து ஏயு கார்டனிங் ஐடியாஸ். நம்மளுடைய ஏயு அக்ரி ஆர்கானிக்ஸ் சேனல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ அப்புறம் அக்ரிகல்ச்சர் வீடியோ இது ரெண்டுமே வந்து ஒரே சேனல்ல போட்டுட்டு இருக்கிறதுனால சிலர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் விரும்புவாங்க, சிலர் வந்து அக்ரிகல்ச்சருக்கான வீடியோஸ் வந்து விரும்புவாங்க. அதனால இனிமேல் ஃபார்மிங் டெரஸ் கார்டனிங் இது சம்பந்தம் எல்லா வீடியோஸ்மே இனிமேல் நம்மளுடைய 2வது சேனல்ல வந்து அப்லோட் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா கதிரி 18-12 இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு 9 அப்டேட் அப்புறம் ஒரு நோய் மேலாண்மை அப்புறம் பூச்சி மேலாண்மை நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை மேலாண்மை இது எல்லாமே நம்ம வந்து இது வரைக்கும் டோட்டலா ஒரு 10 வீடியோ வந்து இந்த கதிரி 18-12 நம்ம வந்து ஏயு அக்ரி ஆர்கானிக்ஸ் சேனல் வந்து பாத்துட்டு இருந்தோம். இப்போ இனிமேல் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏயு கார்டனிங் ஐடியாஸ் சேனல்ல கதிரி 18-12 நம்ம அப்லோட் பண்ண போறோம். அதனால இந்த சேனலையும் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிலக்கடலை விதைச்சு இன்னையோட கரெக்டாக 95 நாள் ஆகுது. ஜூலை 12ஆம் தேதி நம்ம வந்து நிலக்கடலை விதைச்சோம். அந்த வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவா ஒவ்வொரு 15 நாளைக்கும் ஒவ்வொரு அப்டேட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். போன அப்டேட் கொடுத்து இன்னையோட 15 நாள் ஆயிடுச்சு. இந்த 15 நாள்ல பயிர் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. காய் வந்து இன்னும் முத்துல, கண்டிப்பா இன்னும் அறுவடை பண்றதுக்கு கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 30 நாளாச்சும் ஆகும். 30 நாட்களுக்கு மேலதான் நம்ம வந்து இதை அறுவடை பண்ணணும். ஆனா இது கூட விதைச்சா இன்னொரு ரகம் வந்து நல்லா முத்திடுச்சு. இதுல வந்து பார்த்தோம்னா மேல இருக்கக்கூடிய தலைகள் எல்லாமே வந்து காஞ்சிடுச்சு. வயல்ல போட்டிருந்த ஊடுபயிர் எல்லாமே ஓரளவுக்கு அறுவடை முடிஞ்சிச்சு. நடுவில் போட்டிருந்த உளுந்து எல்லாமே அறுவடை முடிஞ்சிருச்சு. சைடில் போட்டிருந்த வெங்காயமும் வந்து போன வாரத்திலே நம்ம அறுவடை பண்ணியாச்சு. அது போன வர வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து இங்கே சைடில் போட்டிருக்கக்கூடிய இந்த தலனி வந்து அறுவடை வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இங்கே நடுவில் நுண்ணூட்டு சத்து பற்றாக்குறை தான் அதிகமாக தென்பட்டு இருக்கு. இருந்தாலும் இனிமேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம முன்னாடியே இதுக்கான மேலாண்மை முறைகளை வந்து கையாண்டுருக்கணும். செடியோடைய எண்ணிக்கை வந்து குறைவாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நம்ம விதைப்பத்தல அப்படின்றதுனால கொஞ்சம் ஊனும்போது கொஞ்சம் தூரம் தூரமாக தான் ஊனணும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடி நல்லா வளர்ந்து இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம நோயின் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் திக்கா இலைப்புலி நோய் வந்து வந்துடுச்சு. ஆரம்ப காலத்தில் வந்து வராமல் தான் இருந்துச்சு. இருளி திக்கா வந்து வராமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது இல்லத்திக்கா வந்து வந்துடுச்சு. நீர்ப்பாசனம் பொறுத்த வரைக்கும் இந்த 15 நாளுமே தொடர்ந்து வந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரீசெண்டாக 2-3 நாளாக நல்ல மழை பெஞ்சிடுச்சு. அதனால நம்ம நீர்ப்பாசனம்லாம் எதுவுமே பண்ணல. நிலக்கடலை விதைச்சிலிருந்தே பார்த்தோம்னா ஒரு 3 முறை தான் நீர்ப்பாசனமே பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து மழையிலே வந்துடுச்சு. அதனால தண்ணீர் பாசனத்தை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உர மேலாண்மை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அந்த முறைப்படி தான் நம்ம வந்து உர மேலாண்மை நம்ம வந்து பண்ணோம். அதுக்கடுத்து ஜிப்சம் வந்து எதுவும் போட கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரம் உருட்டி இருந்தோம்னா நமக்கு வந்து காய் இன்னும் நல்லாவே பிடிச்சிருக்கும். ஆனால் இந்த ட்ரம் உருட்டுறது வந்து நம்ம பண்ணல. ஸோ அதையும் வந்து இங்கே ஒரு ஃபீட்பேக்காக தான் இருக்கு. இப்போ இந்த செடி இங்கே வாடி இருக்கு பாருங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தண்டலுகள் நோய், ஸ்டெம் ராட், இந்த மாதிரி தண்டலுகள் நோயாக இருந்தால் இந்த மாதிரியான வெள்ளை பூஞ்சாணம் வந்து இருக்கும். இதை பேர் வந்து நம்ம ஸ்க்லீரோசம்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த பூஞ்சாணத்தோட வித்துக்கள். இதே வந்து வேரலுகள் நோயாக இருந்தால் இந்த மாதிரியான பூஞ்சாணம் வந்து இருக்காது. அதை வந்து நம்ம மேக்ரோபோமினா ஃபேஸ் பண்ணினோம்னு சொல்லுவோம். இதோடைய மகசூல் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு இந்த செடியிலிருந்து. இந்த தண்டலுகளும் இந்த செடிகளுக்கும் பரவறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த செடிகளும் வந்து ஃபுல்லாகவே வாடி இருக்கு பாருங்க. ஸோ இந்த செடிகளும் தப்பிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து நம்ம உள்ளார போயிட்டு பார்க்கலாம். விழுதுகளோட எண்ணிக்கை அப்புறம் வந்து காய் உற்பத்தி ஆகிருக்கிறது எப்படி இருக்குன்ட்டு நம்ம அந்த ரகத்தையும் இந்த ரகத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தோராயமாக நம்ம எதுனா ஒரு செடியை வந்து முதல்ல பிடுங்கி பார்ப்போம். நம்ம வந்து இந்த செடியை எடுத்துப்போம். இந்த செடியை நம்ம முதல்ல வந்து பிடுங்கி பார்க்கலாம் எவ்வளோ காய்கள் வந்து இருக்குன்ட்டு. இதில் இருக்கக்கூடிய கிளைகளோட எண்ணிக்கையை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். போன வீடியோலே நம்ம பார்த்துருப்போம் 25 கிளைகள் இருந்துச்சுன்னு. இந்த செடியிலையும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கிளைகள் இருக்குன்னு. 24 டோட்டலாக இதுலேயும் பார்த்தோம்னா நமக்கு வந்து 25 கிளைகள் தான் இருக்குது. நம்ம இது வரைக்குமே 3 செடிக்கு மேலே பிடிங்கி பார்த்துருக்கோம். எல்லா கிளைகளிலுமே வந்து 25 கிளைகள் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ விழுதுகள் இறங்கியிருக்கு, எவ்வளோ காய்கள் வந்து உற்பத்தி ஆயிருக்குன்னா நம்ம முன்ன ஒன்று எண்ணி பார்த்ததில் 35 காய்கள் தான் இருந்துச்சு, குறைவாக தான் இருந்துச்சு. இன்னும் இது மெச்சூர் ஆகிறதுக்கு வந்து நிறைய நாட்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து குறைந்தது ஒரு 100 காயாச்சும் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போதான 90 நாள் ஆகுது. இன்னும் ஒரு 40 நாட்களில் வந்து நம்ம 130 நாளில் தான் நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த 130 நாட்களில் காய்களோட எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். நெக்ஸ்ட் இந்த காய்களுடைய சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். காய்களோட சைஸ் வந்து பாருங்கள், நல்ல பெருசாக காய் தான் இருக்குது. இன்னும் இது வந்து முத்த கிடையாது. முத்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரிஜினல் நிறம் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும்.
நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரகத்திலயும் ஒரு செடி வந்து நம்ம பிடிங்கி பார்க்கலாம். இதுல பாருங்க, இதுல ஒண்ணுமே இல்ல. அது இதெல்லாம் நம்ம பிடிங்கி பார்க்கலாம் எவ்வளவு வருதுன்னு. இதுல பாருங்க, டோட்டலாவே ஒரு 7-8 காய் தான் இருக்கு. இதுலயே வந்து பாருங்க, டோட்டலா வந்து ஒரு 1, 2, 3, 6, 11 இதுல வந்து ஒரு 15 காய்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கதிரி 18-12 அதை விட டபுளா தான் இருக்கு. இன்னும் இருக்கக்கூடிய 40 நாட்கள்ல கண்டிப்பா காய்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். எப்பயுமே பாக்குற மாதிரி எவ்வளவு காய்கள் வந்திருக்கு, அடுத்து எவ்வளவு கிளைகள் வந்திருக்கு, நெக்ஸ்ட் விழுதுகள் எவ்வளவு இறங்கியிருக்கு, இந்த மாதிரியான அப்டேட் தான். அடுத்து நம்ம இந்த ரெண்டு ரகத்தையும் கம்பேர் பண்ணும்போது கதிரி 18-12 வந்து மகசூல் நல்லாவே பிடிச்சிருக்கிறத நம்மளாலே பார்க்க முடிஞ்சது. பூச்சி தகுதல்கள் கம்மியா தான் இருக்கு. நோய்கள் வந்து இதுலயும் இந்த துருநோய்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. துருநோய் அப்புறம் திக்காயிலை புலி நோய் எல்லாமே கதிரி 18-12 இந்த லேட் ஸ்டேஜ்ல வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்டலுகள் நோய், வேரழுகள் நோய் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை வந்து அங்கங்க வயல்ல வந்து தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. அதையும் நம்ம வந்து முன்னாடியே மேலாண்மை பண்ணிருக்கலாம், பண்ணாம விட்டாச்சு. அந்த ரகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ரகத்துல வந்து மகசூல் நல்லாவே பிடிச்சிருக்கு. இதுவே வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் கதிரி 18-12 பயிரிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பயிர் வந்து எப்படி இருக்கு, உங்களுடைய மகசூல் வந்து எப்படி இருந்ததுன்றத கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், நம்ம சேனலோட நேயர்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரையும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.